ஹை, வெல்கம் டு எம்எல்எஸ்எஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல பாஸ்தாவை கொடுத்துலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருப்பாங்க. அதை நான் 250 கிராம் பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். 250 கிராம் கொடுத்துலாம். நம்ம இதோட வந்து நல்லா கொதிக்கட்டும். ஆயில் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அதில் விட்டுக்கலாங்க. ஒட்டாமல் இருந்தது நமக்கு அது வேகும் போது ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கலாம். நம்ம வேகும்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இன்னொரு ஒன்று ஒட்டாமல் நல்லா வேகும் பாருங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டதுனால ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம 10 நிமிஷம் வேகும். நம்ம பாஸ்தாவுக்கு காய்கறியெல்லாம் வதக்கி ரெடி வாங்கிக்கிறோங்க. ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டு ஒரு ஸ்பூன் ஒரு மூட்டு இது லேசாக உரிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம வெள்ளை பூண்டு பாருங்க. ஒரு 5 பூண்டு நறுக்கி வச்சுக்கேன். பொடிசாக நறுக்கி வச்சுக்கேன் பூண்டு. இது அதில் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதோட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கேன். இது அதை கூட போட்டுக்கலாம். லைட்டாக அதையும் வதக்கலாம். கொஞ்சம் நம்ம வதங்கின பிறகு கொஞ்சம் லைட்டாக வதங்க அப்புறம் காய்கறி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நம்ம ஒரு சின்ன கப்பில் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு கப் கேரட் வந்து நறுக்கி வச்சுக்க அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 குடமிளகாய் வந்து பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காய் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ நமக்கு நல்லா வதக்கிடுச்சு பாருங்க. காயெல்லாம் லைட்டாக இதில் நம்ம ஒரு சின்ன தக்காளி கட் வச்சுக்கேன். தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுக்கு தண்டி நான் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இதோட நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை போட்டு வச்சுக்கேன். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நல்லா காய்கறிலாம் வதங்கிடுச்சு. நம்ம இதை தனியாக ஊற்றி அப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன் பட்ரு. இது ரொம்ப ஹீட்டாகாமே இருக்கும்போது நம்ம ஒரு 2 கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். ரொம்ப ஹீட்டாக இதுலேயே நம்ம மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக லைட் கருகிரும். இதிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலை அதை ஊற்றலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ஒரு இதில் கிண்ணத்தில் எடுத்து வடி அடிக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்து நம்ம வடி அடிக்கலாம். வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. வரும் குழவலன்னு வந்துருச்சு நமக்கு. இதுலேயே நம்ம சீஸை வந்து கொஞ்சத்தை நம்ம துருவி இதில் போட்டுக்கலாம். நல்லா குழவலன்னு இருக்க பாருங்க. லைட்டாக துருவிக்கலாம். திருவி விட்டால் பிள்ளைகள் கொஞ்சம் குழப்பாக இருக்கும். பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு டேஸ்ட்டு. நம்ம தேவையான அளவு போட்டுக்குங்க பிள்ளைகள் தந்து. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி வச்சதெல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். Thank you.
நல்லா கலக்கிடுவோங்க. நல்லா கொஞ்சம் இதாகவே இருப்பாருங்க கிரேவி மாதிரி. நல்லா இதில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா இதில் போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்குறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வேக வச்சு நம்ம 250 கிராமுங்க இது இதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. லேசாக ஒரு 2-3 ஓமமாயி மேலாக போட்டுக்கலாம். அந்த வாசனைக்கு அப்படி போட்டு மிளகுத்தூள் பாருங்க, மிளகா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க.